மொத்தமா எனக்கு 750 ரூபீஸ் கிடைச்சது அந்த ஃபர்ஸ்ட் मंथ. சோ அந்த 750 ரூபீஸ் தான் வந்து அந்த நான் வாங்குன ஃபர்ஸ்ட் சாலரி per month சாலரி வந்து 750 ரூபீஸ். நீங்க வந்து அந்த ஜாப்க்கு எவ்வளவு இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அந்த ஜாபை செய்யிறதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சொல்லணும். இன்ஜினியரிங் படிச்சா வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கறதுல வந்து நான் என்னைக்குமே நம்பவே மாட்டேன். இன்ஜினியரிங் படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒருத்தன் வந்து குறைச்சு யாரை எடை போட்டுட்டா வந்து உடனே நீங்க வேஸ்ட் அப்படிங்க கிடையாது. எங்க உங்க வேல்யூ ஜாஸ்தியா இருக்கோ நீங்க அங்க கொண்டு போய் உங்க வேல்யூவை காட்டினாதான் அவங்களுக்கு அது புரியும், உங்களையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சோ ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ஃபாசில். இந்த பேஜோட அட்மின் நான் தான். சோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஐ ஒர்க் ஃபார் மெர்சடிஸ் பென்ஸ். சென்னையில ஒரு டீலர்ஷிப்ல நான் வந்து மெர்சடிஸ் பென்ஸ்க்கு ஆஃப்டர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ஒர்க் பண்றேன். சோ பேசிக்கலி ஐ அம் எ டெக்னீஷியன். டெக்னீஷியன்னா என்ன, மெயின்டெனன்ஸ், சர்வீஸ், ஜென்ரல் ரிப்பேர், டயக்னோஸ்டிக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வந்து இதுதான் என்னோட ரோல் ஆஃபீஸில். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேஜ் ஆரம்பித்ததுலேருந்து இது தெரிஞ்சதுலேருந்து எப்படி நீங்கள் இந்த 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 ரோலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, இந்த இந்த ஒர்க் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, அது ஒரு வீடியோவாகவே சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ பேசிக்கலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்கூலிங் அதெல்லாம் விடுங்க. இன்ஜினியரிங் படித்தது வந்து சென்னையில் வந்து கிரசன்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு காலேஜில் வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கேர்லெஸாக தான் இருந்தேன். ரொம்ப கேர்லெஸாக இருந்தேன் பிகாஸ் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக படித்தேன். மார்க் வாங்கணும், சீட் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக நான் படிக்க வச்சாங்க. காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அதான் படித்தாச்சே, இப்போ என்ன ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வர்ற அந்த ஒரு மெத்தனம் தான். ரொம்ப கேர்லெஸாக படித்தேன், தாறுமாறாக அரியர் வச்சேன். சாலிட் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே அரியர். கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக ஒரு 15 அரியர் வச்சுருப்பேன் 4 வருஷத்தில். அரியர் தானே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸாக இருந்து கடைசியில் ஒரு 3 வருஷம் தேர்ட் இயர் முடிக்க போகும்போது தான் வந்து ஐயோ இவ்வளோ அரியர் வச்சுருக்கோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. பிகாஸ் என்ன பிரச்சனைனா, 4th year ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர ஆரம்பிக்கும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட முடியாது. அவங்க வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு வச்சுருப்பாங்க. சிஜிபிஏ வந்து 7th மேலே இருக்கணும், அரியர்ஸ் இருக்கக்கூடாது, ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான க்ரைட்டீரியாஸ்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எந்த க்ரைட்டீரியாலையுமே நான் வரமாட்டேன்னா, ஏன்னா சிஜிபிஏ கிடையாது, அரியர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 4th year ஸ்டார்டிங்கில் ஒரு பயம் வர ஆரம்பிச்சது, ஐயோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமே, படிக்காமல் இருந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது என்ன ஆச்சு, சரி இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வருதோ இல்லையோ நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம வேற எங்கேயாவது இப்போவே வந்து ஏதாவது ஒரு ஜாபை வந்து கையில் வச்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதாவது 4th year ஸ்டார்டிங்கில் இருந்தேன். 4th year ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோவா கிளாஸ் போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு ஷோரூமுக்காக போய் இறங்குவேன். லிட்ரலி நான் இதான் பண்ணேன்னா, மாருதி, ஹுண்டாய், ஹோண்டா, அப்புறம் ஃபியட், இந்த மாதிரி ஷோரூமுக்கெலாம் நான் வந்து டைரெக்டாக கால் பண்ணி கேட்பேன், இல்லைனா வந்து டைரெக்டாகவே அவங்கள அப்ரோச் பண்ணுவேன். என்ன நான் ரெடியாக வச்சுருந்தேன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசியூம் ரெடியாக வச்சுருந்தேன். அந்த ரெசியூமில் என்ன இருந்துச்சுன்னா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி சிஜிபிஏ நான் என்னோட ஃப்ராங்கை நான் ஓப்பனாக சிஜிபிஏ நான் போட்டேன், 6.5, 6.4 அவ்வளோ தான் போட்டிருந்தேன். பட் எங்கே வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா, இந்த ஹாபீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் நான் அந்த இடத்த நான் அட்ராக்டிவாக வச்சுருந்தேன். அப்படி என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த காரை பற்றி பேசுறது, காரை பற்றி எழுதுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலேஜில் வந்து எனக்கு எது ரொம்ப ஒரு ஹாபியாக இருந்துச்சு அப்படின்னா, எல்லோரும் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போவாங்க, நான் வந்து கட் அடிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போவேன். ஸோ ஒவ்வொரு தடவை வந்து புது புது காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அதை பற்றி வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதாவது பிளாக்லேயோ அந்த மாதிரி போய் எழுதுவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு பிளாகுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆத்தராக இருந்தேன். அந்த வெப்சைட் பேரை சொல்ல விரும்பலை, ஒரு சின்ன வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஒரு ஆத்தராக இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதில் நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளாகில் போயிட்டு நான் எழுதணும், அந்த கார் எப்படி இருந்துச்சு, ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு, இன்டீரியர் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்டீரியர் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து நான் எழுதுனா அந்த வெப்சைட்லேருந்து எனக்கு பே பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளாகுக்கும் வந்து ஒரு 150 ரூபீஸ் பே பண்ணாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு 1 மந்த் நான் அந்த பிளாகிங் நான் பண்ணேன்னா,
ஸோ ஒன் மந்த்தில் நான் ஒரு அஞ்சு பிளாக் எழுதினேன். ஸோ மொத்தமாக எனக்கு 750 ருபீஸ் கிடச்சிது அந்த ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ அந்த 750 ருபீஸ் தான் வந்து அந்த நான் வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி, பெர் மந்த் சேலரி வந்து 750 ருபீஸ். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பிகாஸ் பிளாக் எழுதுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எழுதுறவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடுவோம். பட் அதை வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி அதை டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 hours ஆகிடும். ஸோ அந்த 150 ருபீஸ்க்கு நான் இவ்வளோ ஓவர் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக தெரியல. அண்ட் ஆல்சோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சிது. பட் அந்த பிளாக் நான் எழுதுனது வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் மீ டு புட் இட் இன் அ ரெஸ்யூம். ஸோ இந்த மாதிரி நான் பிளாக் எழுதியிருக்கேன், இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து ஒரு ஆத்தராக இருந்தேன் அப்படிங்கிறத வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த ரெக்ரூட்டர்ஸ்லாம் அதை பார்க்கும்போது, நீங்கள் ஓ அப்படியா, எந்த வெப்சைட் அது, என்ன பண்ணீங்க, எப்படி எழுதுனீங்க காட்டுங்கன்னு அவங்களே கம்ப்யூட்டர்லலாம் போட்டு பார்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கோரால வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நான் அந்த கார் சம்மந்தப்பட்டது கேட்பாங்க. என்னால் முடிஞ்சதை நான் ஓரளவுக்கு 1-2 ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரெஸ்யூமில் யாரும் போட மாட்டாங்க, பட் நான் பண்ணது அவ்வளவு தான், அதுதான் என்னால் போட முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் வந்து நான் ரொம்ப அது கொஞ்சம் நான் அந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ காலேஜில் வந்து இந்த பாகா எஸ்ஐ இந்த சூப்ரா இந்த மாதிரி டீம்லாம் இருக்கும்ல, கார் ஃபேப்ரிகேட் பண்ணுற டீம், அதுலேயும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்தனால அதையும் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் போட்டு என்னோடய ரெஸ்யூமை கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சுருந்தேன். அண்ட் நான் எங்கெல்லாம் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, மாருதி சுசுக்கி அப்ரோச் பண்ணேன். மாருதி சுசுக்கியோட சர்வீஸ் சென்டரில் அப்ரோச் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ வந்து எனக்கு வந்து டிகிரி கையில் இல்லை, பிகாஸ் நான் வந்து அப்போ தான் ஃபைனல் இயரில் இருந்தனால அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் டிகிரி வச்சுருந்தா தான் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து என்னைக்கு எப்பயுமே நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக தான் இருப்போம், நீங்கள் எப்போனாலும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், பட் இப்போ வந்து யூ ஆர் நாட் ரெடி டு அட்டன் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னாங்க. ஸோ மாருதி சுசுக்கி இஸ் அவுட். அண்ட் தென் ஐ வெண்ட் ஃபார் ஹுண்டாய். ஹுண்டாயில் வந்து பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்துச்சு. டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வீல் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீல் கெட் பேக் டு யூக்கு என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுவும் அதோடு முடிஞ்சுது. அப்புறம் ஐ அப்ரோச்ட் டொயோட்டா. ஸோ டொயோட்டா ஷோரூம் போனப்போ அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அங்கே வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து அதில் வந்து ஃபுல்லாக ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ், அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஆன்சர் நார்மலாக அந்த சூஸ் பண்ணுற க்வெஸ்சன்ஸ்லாம், எழுதுறதுலாம் எதுவும் கிடையாது. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறாரு அந்த பேப்பரை வச்சுட்டு. 50 மார்க்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் அது. 50 வந்து 35 வாங்கினா யூ ஆர் குவாலிஃபைடுங்கிற மாதிரி. 35 நான் 32 or 33 வாங்கியிருந்தேன். அப்போ யூ ஹவ் ஸ்கோர்ட் 32-33, இட் விச் இஸ் ஓகே, பட் இட் இஸ் நாட் அப் டு த மார்க், திஸ் வாஸ் நாட் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ டெக்னிக்கல் கை அப்படின்னாங்க. ஓகே சார், ஐம் ஃபைன் வித் தட், பட் ஐ வுட் லைக் டு சீ மை ஆன்சர் பேப்பர், நீங்கள் ஆன்சர் பேப்பரை காட்டுங்க, நான் எதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் தப்பாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ தட் கே சட் நோ நோ வி ஒன்ட் ஷோ தட், நோ வை கான்ட் யூ ஷோ தேட் டு மீ அப்படின்னு. நோ யூ ஆர் அ கிட், ஐ கான்ட் ஷோ தேட் டு யூ அப்படின்னா. எனக்கு அப்படி ஹோ கேன் யூ கால் மீ அ கிட் அப்படின்னா, நான் எழுதின ஆன்சர் பேப்பர் நீங்கள் என்கிட்ட காட்டுறதுல இதில் என்ன இருக்குது, ஸோ இதில் வந்து கிட்டாக இருக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ கான்ட், அங்கே போய் என்னால் அவர்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். ஸோ சுசுக்கி இஸ் அவுட், ஹுண்டாய் இஸ் அவுட், டொயோட்டா இஸ் அவுட். தென் ஐ அப்ரோச் ஃபியட். ஃபியட் வந்து சென்னையில் ஒரு ஷோரூம், ரெண்டு ஷோரூம் இருந்துச்சு, அதில் ஒரு ஷோரூம் நான் அப்ரோச் பண்ணேன். டேரெக்டாக ஹெச்ஆர் இன்டர்வியூ தான், இட் வாஸ் நோ டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ அங்கே வந்து ஃபியட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப சேல்ஸ்லாம் இருக்காது. ஸோ சேல்ஸ்மேனும் அங்கே கம்மி தான், 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்கல, எவனாவது ஒருத்தன் கிடச்சா போதும் அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் த ஹெச்ஆர் ஆஸ்ட் மீ, நான் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், நான் ஏன் உங்களுக்கு ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து வேலை பார்த்தாலே வந்து என்னை சுற்றி வந்து கார்ஸ் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜாப்புக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஐ ஹவ் 0 experience, பட் ஸ்டில் ஐ ஹோப் ஐ வுட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அந்த ஜாபை செய்கிறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதுக்குன்னு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் செய்வேன், நான் உங்கள் காலைனாலும் விழுவேன், நீங்கள் நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் காமிச்சிக்க கூடாது. பட் ஸ்டில்
அந்த வேலை செய்யறதுக்காக தான் நீங்க இருக்கீங்க, அதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லணும். ஸோ ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் தென் ஐ காட் இன் டு த ஜாப். அது வந்து ஒரு சேல்ஸ் ஜாப் தான், நார்மலான ஒரு சேல்ஸ்மேன் ஜாப் தான் அது. 1 month தான் நான் இருந்தேன், பிகாஸ் 1 month தான் என்னால் இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் ப்ராஜெக்ட் இன்டர்வியூ இதெல்லாம் இருந்தனால ஸோ 1 month தான் இருந்தேன். பட் அந்த 1 month ஐ சோல்ட் 0 cars. ஓகே, 0 cars. ஆனால் அந்த 1 month நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஒரு கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கஸ்டமரை எப்படி க்ரீட் பண்ணணும், எப்படி வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், அவங்களோட டவுட்ஸ் எப்படி கிளாரிஃபை பண்ணணும், அவங்க கோவப்படும் போது எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த 1 month நான் வந்து கற்றுக்கிட்டேன். அங்கே பெருசாக சேல்ஸ்லாம் இருக்காது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வருவான் இல்லை ரெண்டு பேர் வருவாங்க கஸ்டமர்ஸ். அந்த டுபாகூர் ஹோட்டலில் வந்து வடிவேல சாப்பிட போகும்போது ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த ஷோரூம் இருக்கும், அமைதியாக இருக்கும், ரெண்டு பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க, கஸ்டமர் வந்தால் மட்டும் க்ரீட் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த 1 month வந்து நான் பெருசாக ஒன்றும் பண்ணலைனாலும் நான் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய அந்த அங்கே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த 1 month வந்து அதோட முடிஞ்சது, ஃபியட்டும் முடிஞ்சது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் காலேஜில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வர ஆரம்பிச்சது. எதுக்குமே நான் வந்து எலிஜிபிளாக இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நம்ம 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, படிச்சிருக்கலாமே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்னாச்சு, இந்த லக் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு மெர்சடீஸ் பென்ஸ் டீலர்ஷிப்லேருந்து எங்கள் காலேஜுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ. அது ஏன் எங்கள் காலேஜுக்கு மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் எங்கள் காலேஜோட ஓனரும் அந்த மெர்சடீஸ் டீலர்ஷிப்போட ஓனரும் வந்து ஒரே ஆள் தான். ஸோ அந்த காலே அந்த ஸோ அந்த டீலர்ஷிப் வந்து எங்கள் காலேஜுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அதில் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நோ அரியர்ஸ், நோ கரண்ட் அரியர்ஸ் அண்ட் நோ சிஜிபிஏ க்ரைட்டீரியா. சிஜிபிஏ என்ன வேணால் இருக்கலாம், பட் அரியர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அங்கேயும் எனக்கு ஒரு ஆப், பிகாஸ் அப்போ எனக்கு வந்து கரண்ட்டாக ஒரு அரியர் இருந்துச்சு, ஒரு அரியரை கிளியர் பண்ணி ஆகணும், அந்த ஃபைனல் அரியர் மட்டும். மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் போய் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்தந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ, ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னாங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 170 people அப்பியர் ஃபார் த டெக்னிக்கல் இன்டர்வியூ. பேப்பர் கொடுத்துருவாங்க, அதில் 50 to 60 ஆட்டோமொபைல் க்வெஸ்சன்ஸ், மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் அண்ட் 1-2 வந்து எழுதுகிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் 170 people 30 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 30 பேரில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். இப்போ இந்த 30 பேருக்கு வந்து ஒரு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது 10 பேரை பிரித்து 3 குரூப் டிஸ்கஷன். அந்த குரூப் டிஸ்கஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எலக்ட்ரிக் கார்ஸோட ஃபியூச்சர் என்ன, அதுவும் இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், அதை வெல்கம் பண்ணலாமா இல்லை அது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனில் வந்து எவ்வளோ நேரம் பேசுறது கிடச்சிடும், ஒரு ஹாஃப், ஒரு 30 seconds, 1 minute, மேக்ஸிமம் 2 minutes உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அந்த 2 minutesல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எனக்கு நான் காரை பற்றி தெரியும், நான் அதை சொல்லுவேன், இதை சொல்லுவேன், பிளா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒரு 1 minuteல் நீங்கள் உங்கள் மெசேஜை எவ்வளவு கிறிஸ்பாக நீங்கள் கன்வே பண்ணுறீங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. எனக்கு பக்கத்தில் இருந்தவன்லாம் பிளா என்னெல்லாமோ வளர்கிட்டு இருந்தான், பட் அவனை செலக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், எலக்ட்ரிக் கார்ஸ் யா இட் இஸ் குட், பட் இந்தியாவில் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளே நிறைய இருக்குது. இப்போது நம்ம வீட்டுக்கே நம்மளுக்கு இப்போது எலக்ட்ரிசிட்டி இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வரது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஐடியா இல்லை. எலக்ட்ரிக் கார்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும். பட் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து அது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பவர் ஸ்டேஷன்ஸ் வைக்கணும், ஒரு ஒரு தெருவுக்கு வந்து ஒரு 2 power stations வைக்கணும், அங்கங்கே வைக்கணும், அதை வந்து பீப்புள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு ஒழுங்காக எஜுகேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து இந்தியா வந்து இன்னும் அவ்வளோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுலேயே நான் செலக்ட் ஆனேன். அந்த 30 பேர்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 3 பேர்லேயும் நான் ஒருத்தன் அண்டு என் கூட என்னோட பேச்சுலர் 2 பேர். ஸோ இந்த 3 பேருமே வந்து வி காட் இன் டு த டீலர்ஷிப் அண்ட் 3 பேருமே ஆஃப்டர் சேல்ஸ் டீமில் தான் இருந்தோம். அந்த 3 பேரில் இப்போ நான் ஒருத்தன் மட்டும்தான் சஸ்டெயினாக இருக்கேன், மற்ற 2 பேரும் ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. அண்ட் கடைசியில் ஒரு HR இன்டர்வியூ இருந்துச்சு, அவங்களும் அதே தான் கேட்டாங்க, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சொன்னால் யா ஆப்வியஸ்லி ஐ ஆம் ஃபிட்டும், வை ஆர் யூ ஃபிட்டுன்னு டெல் மீ, ப்ரூவ் மீ அப்படின்னா.
ஓ நான் மறுபடியும் அந்த ரெசியூம் எடுத்து காட்டினா நான் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த ஜாப் வந்து எனக்கு வந்து எப்படி ஸ்பேண்டரை பிடிக்கணும்னு தெரியாது, எப்படி டைட் பண்ணணும்னு தெரியாது, எனக்கு வந்து எப்படி இது இந்த காம்பனன்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையன்தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட காமிக்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஸோ தேட் இஸ் ஹவு இட் ஹேப்பன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு லக்கு உனக்கு கிடச்சிருச்சு மெர்சிடிஸில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு லக் அப்படின்னு. ஸோ யா அந்த அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு வந்தது லக்கு, அந்த லக்கு வந்து என்னோட சேர்த்து 170 பேருக்கு அந்த லக் இருந்துச்சு. பட் அந்த அந்த லக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டேங்கிறது வந்து என்னோட ஸ்கில், என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட பேஷன் கூட சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் கிடைக்கல. 170 ஃபில்டர் ஆகி 3 பேரில் வந்தது வந்து அது அதுக்கு வந்து யூ நீட் சம்திங் இன் யுவர் ஹெட். ஸோ இதுதான் ஃபார்முலா அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து மெர்சிடிஸ்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. மெர்சிடிஸ்குள்ளே மட்டும் இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணால் நீங்கள் உள்ளே போயிடலாம், இதை பண்ணிங்கன்னா உள்ளே போக முடியாது அப்படின்னு ஃபார்முலா கிடையாது. யூ ஷுட் என்ன சொல்கிறது, உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க, எப்படி வந்து அதை நீங்கள் வெளியே காமிச்சிக்கிறீங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குது, இந்த கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ரெண்டு பேர் நிற்கிறாங்க, நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க, யார்கிட்ட நீங்கள் வந்து அந்த கேமராவை நீங்கள் கொடுப்பீங்க, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த வேலையில் வந்து அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அதை செய்யணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கேமராவை கொடுத்து இந்த ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஜாபை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போதும் அந்த ஜாபுக்கு வந்து ஒரு 10 பேர் லைனில் நிற்பாங்க, பட் அந்த 10 பேரில் வந்து யார் பெஸ்ட்டுன்னு வந்து அவங்க சூஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்க இல்லைனாலும் ஓரளவுக்காவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், பர்சனலாகவும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து அட்ராக்டிவாக காமிச்சுக்கணும். சில பேர் இன்டர்வியூ போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி சீவ மாட்டாங்க, வெல் க்ரூம்டாக இருக்க மாட்டாங்க, ப்ராப்பராக டக்இன் பண்ண மாட்டாங்க, இஷ்டத்துக்கு தாடி வச்சுட்டு போகிறது, கேட்டால் நான் தாடி எடுத்து தான் வேலை கிடைக்கணும்னு எனக்கு அப்படி வேலையே வேண்டாம் இந்த மாதிரிலாம் பேசுனா வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த கார்பரேட் வேர்ல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண கட்டம் போட்ட சட்டையை வந்து டக்இன் பண்ணிட்டு அதை வந்து ஃபார்மல்னு சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு கார்கோ பேண்ட்டை போட்டுட்டு ஃபார்மல்னு சொல்லிக்கிறது, டக்இன் பண்ணிட்டு பெல்ட் போட்டுட்டு செப்பல் போட்டு போகிறது, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு டேர்ன் ஆஃப் மாதிரி ஆகிடும் அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதிலே வந்து உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஹாபி என்ன, உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு கேட்கும்போது நத்திங், பிளேயிங் கிரிக்கெட், வாட்சிங் டிவி அப்படின்னு சொன்னாலே யுவர் அவுட், அங்கேயே உங்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பிகாஸ் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஹாபீஸில் தான் வந்து நீங்கள் அதுலேயுமே வந்து உங்களோட ப்ரொஃபஷனலிசமாக காட்டணும். ஹாபீஸில் கூட அவன் வந்து இதை தான் நினச்சிட்டு இருக்கான், இதை தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களை ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ தேட் இஸ் ஹவ் யூ அப்ரோச் அன் இன்டர்வியூ. ஐம் சாரி, நான் வந்து இந்த கேமராவையும் ஸ்க்ரீனையும் மாற்றி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ எம் நியூ டு திஸ், ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் கெட்டிங் இன் டு யுவர் ஜாப். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்கிறதுல தான் இருக்குது. 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் அப்ரோச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். அண்ட் மெர்சிடிஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தேர் ஆர் நோ வேகன்சிஸ் இன் மை ஃபெசிலிட்டி. அண்ட் அப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் யூ வில் நீட் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆர் அந்த மாதிரி ஒரு சிமிலர் பிராண்டில் வந்து டிஃப்ரெண்ட் இதே வேலையை வந்து நீங்கள் வேறு ஒரு பிராண்டில் 3 இயர்ஸ் ஆர் மினிமம் 3 இயர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் ஃபிட் டு கெட் இன் டு மெர்சிடிஸ். அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இதே வேலையை நீங்கள் ஒரு மாருதியில் கொடுத்துருந்தாலோ இல்லை ஒரு ஹோண்டாவில் கொடுத்துருந்தாலோ ஹிண்டாயில் கொடுத்துருந்தாலோ நான் இப்போ எவ்வளவு ரசித்து பண்ணுறேனோ அதே தான் நான் வந்து அந்த பிராண்ட்லேயும் பண்ணியிருப்பேன். எந்த பிராண்டில் பண்ணுறோங்கிறது வந்து முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம எவ்வளோ ரசித்து பண்ணுறோம், அதை நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நம்ம கம்பெனியை வந்து நம்ம ரசிக்கணும், நம்ம கம்பெனியை நம்ம லவ் பண்ணணும், என் கம்பெனி தான் எனக்கு சோறு போடுது, இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஐ லவ் மை ஜாப், இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கம்பெனி எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இதே வேலையை வந்து நான் வந்து வேறு எங்கே செஞ்சாலுமே எனக்கு பிடிக்கும், மாருதியில் செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும், ஹுண்டாவில் செஞ்சாலும் பிடிக்கும். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், மெர்சிடிஸில் வேலை பார்க்குறான், இவன் பெரிய இவன் 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 கெத்து,
அப்படி கிடையவே கிடையாது. நான் என்றைக்குமே அப்படி நினச்சது இல்லை. மெர்சிடிஸ் சுப்பீரியர், மாருதி வந்து ரொம்ப இன்ஃபீரியர், அதெல்லாம் மீம்ஸோட சரி, நான் வந்து மாருதியை கிண்டல் பண்ணுவேன், அதெல்லாம் மீம்ஸோட அந்த இது முடிஞ்சுது. அதுக்குன்னு வந்து மாருதியில் வேலை பார்க்குறவனை வந்து நம்ம வந்து கீழ்த்தனமாக பார்க்கணும், பிஎம்டபிள்யூவில் இருக்கிறவனா நம்ம வந்து கெத்து அப்படிலாம் வந்து என்றைக்குமே அப்படி நினைக்காதீங்க. நானும் அப்படி நினைக்கவே மாட்டேன். பிகாஸ் மெர்சிடிஸில் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு காரில் வேலை பார்ப்பேன் இல்லை ரெண்டு காரில் வேலை பார்ப்பேன். பட் மாருதி அப்படி கிடையாது. தே கெட் டு சி மெனி வெஹிக்கிள்ஸ் எ டே. நான் ஒரு நாள் ஒரு வேலையை பண்ணுறது வந்து அவங்க ஒரு நாளையில் 10 தடவை பண்ணுவாங்க. ஸோ ஹீஸ் மோர் ஸ்கில்ட் தேன் மீ, ஹீஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தேன் மீ. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராண்டில் இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க, இந்த ப்ராண்டில் இருந்தால் தான் கற்றுக்க முடியும், இந்த ப்ராண்டில் இருந்தால் தான் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அது உண்மை கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர். உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எப்படி வேணால் வச்சுக்கோங்கன்னா உங்கள் நீஷ், அந்த நீஷ்னு சொல்லுவாங்களே, இப்போ கார்னால் வந்து கார் சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து நீங்கள் எங்கே வேணால் போகலாம். ஹுண்டாயில் போகலாம், ஹோண்டாவில் போகலாம், மாருதியில் போகலாம். நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து காரோட பிராண்ட்ஸ் மட்டும், காரோட பிராண்ட்ஸ் மட்டும்தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்ஃபின் ஒரு பிராண்ட் இருக்குது, ஐ மீன் ஒரு கம்பெனி இருக்குது, பாஷ்னு ஒரு கம்பெனி இருக்குது, கான்டினென்டல்னு ஒரு கம்பெனி இருக்குது, கோமல்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேப்ரியல்னு ஒரு கம்பெனி இருக்குது, டிஎஃப்டபிள்யூன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போது இந்த பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிராண்ட் வந்து டர்போ சார்ஜர் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி வந்து பிரேக் காலிபர்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி வந்து ஃபியூல் ஃபில்டர் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி வந்து சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுவுமே வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கம்பெனி தான். ஸோ ஒரு கார் கம்பெனியில் போனால் தான் வந்து அது ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படின்னு கிடையவே கிடையாது. யூ கேன், அதாவது அந்த விஷனை வந்து நீங்கள் இப்படி வைக்காமல் நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உங்கள் கண்ணுக்கு தென்படும். இன்ஜினியரிங் படித்தா வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிறதுல வந்து நான் என்றைக்குமே நம்பவே மாட்டேன். இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பிகாஸ் வாட் எவர் யூ டூ எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் இருக்குது. அதை நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ண தெரியலை, அவ்வளோதான். அப்ரோச் பண்ண தெரியலை. அண்ட் ஆல்சோ அப்ரோச் பண்ணாலும் அவங்க என்ன கேட்குறாங்கங்கிற ஸ்கில் வந்து நம்மக்கிட்ட இல்லை. நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து என்னை தூக்கி இவ்வளோ பெரிய கம்பெனியில் உட்கார வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோ, யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஃபிட் ஃபார் த கம்பெனி. ஓரளவுக்காவது ஃபிட் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் அந்த வேலையை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. நான் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாலாம் பேசணும்னு நான் வரல. பட் நான் வந்து நம்புறது இதுதான். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நாளைக்கே வேலை கிடைக்கணும்னு என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. தெர் இஸ் நோ ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ் ஆர் கெட்டிங் இன் டு யுவர் ஜாப் ஆர் கிராக்கிங் அண்ட் இன்டர்வியூ. இதுக்கெலாம் வந்து இதை பண்ணால் நீ உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இன்றைக்குமே கிடையாது. யூ ஷுட் ட்ரை அண்ட் செக் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறது வந்து யார்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் அது வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீமை வந்து நீங்கள் உங்கள் செல்ஃப் எஸ்டீமை நீங்களே வந்து குறைச்சிக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இப்போ நாளைக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாலும் அந்த வேலையை நீங்கள் எவ்வளோதான் ரசித்து செஞ்சாலுமே வந்து நீங்கள் நைட்டு தூங்கும் போகும்போது இந்த வேலை வந்து நான் சம்பாதிச்சது இல்லை, எனக்கு வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வேலையை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் ரசிக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ என்னைக்குனாலும் அந்த பர்சன் வந்து நான் தான் இவனுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்க வேண்டாம். யூ ட்ரை, நீங்களே வந்து ட்ரை பண்ணி நீங்களே அப்ரோச் பண்ணுங்க. வேலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அண்ட் வி நீட் டு ஒர்க். அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த பேஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து வேலை கிடைக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஃபீல்டில் வந்து இருக்க பாருங்கள். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆட்டோமொபைல் படிச்சிருப்பாங்க, அசென்ச்சரில் போய் வேலை பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சுட்டு. அந்த மாதிரி இருக்காதிங்க. ஸோ மணி தான் எனக்கு வேணும், எனக்கு பெருசாக பேஷன்லாம் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் எங்கனாலும் போகலாம், நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு கார் தான் பிடிக்கும், பட் எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா கார் பிடிக்கும்னா உங்களுக்கு கார் தான் பிடிக்கும், கார் சம்மந்தப்பட்ட வேலை தான் பண்ணணும்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ, என்ன பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க முடியுமோ பண்ணுங்கள். ஒரு 1 இயர் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை ஹாபியாக பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதை வந்து
ப்ரௌடாக வெளியே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த பிளாக் எழுதுனேன் அப்படின்னா, இதை வந்து நான் வீட்டில் எங்கள் மாமா கிட்ட போய் சொன்னானா, ஆமாம் ஏதோ பிளாக் எழுதுறானா கிளிக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே நான் வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு மேனேஜர் கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். பிகாஸ் உங்கள் வேல்யூ வந்து ஒருத்தன் வந்து குறைச்சி யாராவது இடம் போட்டுட்டா வந்து உடனே நீங்கள் வேஸ்ட் அப்படின்னு கிடையாது. எங்கே உங்கள் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ நீங்கள் அங்கே கொண்டு போய் உங்கள் வேல்யூவை காட்டினா தான் அவங்களுக்கு அது புரியும், உங்களையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசிட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய இவெல்லாம் நான் கிடையாது, பட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் ஸோ யா, திஸ் இஸ் மை ஸ்டோரி. இதிலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும். ஸோ யா, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. யாருக்காவது ஷேர் பண்ணணும், இந்த இதை பற்றி இவன் சொல்லியிருக்காண்டா, இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு நீங்கள் யாருக்காவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் ஐ எம் வெரி சாரி, நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வாரமாக கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியல, ப்ளஸ் லாக்டவுன்லாம் வேறு இருந்துச்சு. வில் கண்டினியூ ஷூட்டிங் பேக் அகெயின். ஸோ யா, பை பை, சி யூ அண்ட் டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.